முதையெல்லாம் நாட்டு எருவு சாணம் இதுவெல்லாம் போட்டு இணந்தி அம்மா ஏக்கருக்கு 5 மூட்டை 10 மூட்டை தான் எடுத்தாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க. மக்கள் நெருக்கடி அதிகம் இல்லாததுனால பஞ்சம் பசி தெரியலை ஒருத்தருக்கும். இப்போ ஏக்கருக்கு 40 மூட்டை ரசாயன உரம் போட்டு 40 மூட்டை வரையும் விளையுது ஒருத்தருக்கு. இப்போ பெரியப்பா இருக்காரு, வாத்தியார் இறந்துட்டாரு, அவர் நாக்கில் வச்சு சப்பி வைப்பாரு சேறு புளிச்சிருக்கான்னு. அது மாதிரியெல்லாம் இருந்துதான் நாத்து விட்டு நடுவாங்க. டிரைவர் வந்து காலையிலேயே நமக்கு 2 குண்டு உளுத்துட்டாரு. உளுத்துட்டு வரப்பா சாப்பிடுறாரு. என்ன சொல்லுங்க, என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? இட்லி தான். களைக்கொல்லி அடிக்கிறது பாதிப்பு தான் உடம்புக்கு, வயலுக்கும் பாதிப்பு தான். இருந்தாலும் வரப்புல நடக்க முடியல. பாம்பு பச்சைகள் நிறைய இறையுது. ராத்திரியில் தண்ணி வந்து பாய்க்கிறதுக்கு வர்றோம். அந்த நேரத்தில் பாம்பு நட்டுவாகள் இதுவெல்லாம் வர்றதுனால இந்த வரப்பை நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்க மாதிரி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து இங்கே வயலுக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்க, ஆடி பட்டம் விதப்பாங்க. நாங்கள் ஆவணி மாதத்தில் மழை பெய்யல, அதனால ஆவணி மாதத்தில் இப்போ விதைக்க போகிறோம். ஆவணி பட்டம் விதைக்க போகிறோம். விதை நேரடி விதப்பு விதைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ராய்ட்டு உழுதுகிட்டு இருக்கு, வரநாள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ விதைக்க போகிறோம். அடுத்து சம்பா சீயாறு தான், சம்பா தான் விதைக்க போகிறோம். இப்போ சம்பா சாகுபடி தான் ஒரு போகும். ஏன்னா தண்ணி எப்பொழுதும் வர ஊர்லயே குறுகிய நடாம விட்டுருக்கேன். நம்ம ஊர்ல மதவு பிரிச்சுக்கிட்டாங்க ரோட்ல, அதனால தண்ணி உள்ளுக்குள்ள சீக்கிரம் வர முடியல. அதனால இந்த வருஷம் நம்ம குருவை போட முடியல. இதே போல வர வருஷமும் நமக்கு தண்ணி வந்துச்சுன்னா காலத்தோட நம்ம குருவை நட்டுடலாம். அதனால மதவு பிரிச்சுக்கிட்டதுனால மதவு சீக்கிரம் துறக்கல வாய்க்கலாம். அதனால லேட்டா இருந்ததுனால இப்ப நம்ம சம்பா வதைக்கிறோம். இவருக்கு உங்க வீட்டுலதான் வர வாங்கியிருக்கோம். இப்ப வர கொண்டு போயிட்டு இருக்கோம் வர விசிறதுக்கு. என்ன வதனா இது? சீயாறு. சீயாறு இருக்கு. எப்போதுமே வந்து நாங்கள் வந்து இந்த வரப்பு களைக்கொல்லி வந்து பயிர் கிளம்புனவன தான் நாங்கள் அடிச்சிருக்கோம். அடிச்சதுனால என்ன பண்ணிடுதுன்னா இந்த வரப்பு வரம்புற வயிறு செத்து போயிருது வேகத்தினால, மரந்தோட வேகத்தினால. இப்போ வந்து அது மாதிரி இல்லை, இன்றைக்கி வர தெளிக்க போகிறோம். அதனால் முன்கூட்டியே அடிக்கிறோம். இப்போ வர முளைக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்து வரப்பு களைக்கொல்லி அடிக்க போகிறோம். ஏன்னா களைக்கொல்லி அடிச்சா ஒன்றுமாண்ணா? களைக்கொல்லி அடித்தா தானே, இல்லைன்னா பில்லு ஒன்றும் பண்ண முடியாது. போல் இருக்க அவ்வளோ அவ்வளோ வரலாம் மண்டி இருக்குது. வரப்பு வரம்புற மழை தண்ணி பெய்யறதுனால, தண்ணி வந்ததுனால, தம்பி இந்த வருஷம் காலத்தோட தண்ணி வந்ததுனால நிறைய பில்லு மண்டி போச்சு. அதிகமாக இது அடிச்சிட்டோம்னா 3 மாதத்துக்கு பில்லு கிளம்பாது உங்களுக்கு. அதனாலதான் வரப்பு களைக்கொல்லி அடிக்கிறது. களைக்கொல்லி அடிக்கிறது பாதிப்பு தான் உடம்புக்கு, வயலுக்கும் பாதிப்பு தான். இருந்தாலும் வரப்புல நடக்க முடியல. பாம்பு பச்சைகள் நிறைய இறையுது. ராத்திரியில் தண்ணி வந்து பாய்க்கிறதுக்கு வர்றோம். அந்த நேரத்தில் பாம்பு நட்டுவாகள் இதுவெல்லாம் வர்றதுனால இந்த வரப்பை நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு ஏக்கருக்கு எத்தனை டேங்க் வரும்? ஏக்கருக்கு 3 டேங்க் அடிக்கணும் வரப்புக்கு. ஆமாம்,
மனிதர் எல்லாருக்குமே இப்ப சோம்பேறி ஏற்பட்டு போயிட்டு எல்லாம் மிஷின் வந்து அதுக்கு முன்னா கை பிரேயர் வச்சு அடிச்சோம், இப்ப வந்து சார்ஜ் பிரேயர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை நாள் சாகும் புல்லு? இது நாளைக்கு நாளாக்கே சோறு கொடுத்துரும். சோறு கொடுத்துரும். எத்தனை மாசம் வரைக்கும் புல்லு முளைக்காம இருக்கும்? என்ன ஒரு நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அங்கே புல்லு இல்லாம இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு கீழே இருக்கிறது அதுல இருந்து துளுத்து வந்துடும். ஒரு சீசன் அறுவடை பண்ணிக்கலாம். ஆமா பண்ணிக்கலாம். வரமுட்டையெல்லாம் கொண்டு வந்து வயலில் சேர்த்துட்டு இப்போ விதைக்க ஆரம்பிச்சிடலாம். சனி மூலையில வந்து வரமுட்டை பண்ண போறேன். எந்த ஊர்ல அடைஞ்சதுலாம்? இதெல்லாம் எந்த தாராபுரம்னு போட்டிருக்கு தம்பி. நம்ம ஊர் பக்கம் கொண்டு போனது நம்ம இங்க இருந்து போறதுதான். இல்லைன்னா அந்த ஊர்ல செம்பா நடுவாங்கல்ல கூட குருவை, அது ஊர்ல சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கிறது தானே. அது தமிழ்நாட்டுல தாராபுரம். தாராபுரம் தான். ஆனந்தி வேற பொருத்தம் பண்ணிட்டு அடுத்து நான் வீசை போறேன். இப்போ என்ன செருப்பு போட்டுட்டு வேதை வீசுறேன்னு பாக்காதீங்க. கட்டியில நடக்க முடியல, காலெல்லாம் பேந்து பேந்து போச்சு. டெய்லி வேல வேற வீசுறதுனால இன்னைக்கு அதே மாதிரி செருப்பு போட்டுட்டு தான் நடக்க போறேன். வீசுறது கலக்கறக்கு நெருக்க இருக்க முடியாது. கலப்பா தான் கட்டும். தூர் கட்டும். நம்மளுக்கு வந்து நடவு மாதிரி கலப்பா இருக்கும் பயிர். தெளிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஓட்டு ஓட்டி இதை போட்டு மூடிடுறது. மறுபடியும் ஓட்டுறது இல்லை. ஆனந்தி உழுது போறது வந்து புல்லு சாவறதுன்னு புல்லு சாவறதுக்கு மண் பொலப்பொலப்பா இருக்கணும். நம்ம விதைக்கிறது வந்து வேறு பிடிக்கணும்ல. தரையெல்லாம் நான் வீசுறதெல்லாம் அப்படியே உளுந்து போயிச்சுற மாதிரி எண்ணி போட்ட மாதிரி இருக்கும் பயிர். கலப்பிக்கிற வேலை இருக்காது. ஒரு வயல் தெளிச்சிட்டேன், ரெண்டாவது வயல் தெளிச்சிட்டு இருக்கேன். இப்போ மூளை எல்லாம் வெட்டி போட்டுருக்குறாங்க. அந்த பிள்ளை வந்து பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன். தண்ணி வச்சாச்சுனாக்கா அந்த பிள்ளைலாம் துளுத்து போயிடும். அதனால நம்ம வந்து பொறுக்கி போடணும். எப்பண்ண தண்ணி வைக்கிறது? தண்ணி இப்போ வைக்கிறதுல டெய்லி மழை வந்துகிட்டு இருக்கு. சரி, மழையை பார்த்துட்டு தான் தண்ணி வைக்கணும். இதுக்கெல்லாம் மழை வந்துட்டு அதுலேயே முளைச்சிருமா? இப்படி அதுலேயே முளைச்சிடும். தண்ணி வச்சிட்டோம்னாக்கா மழையும் பெஞ்சு தண்ணி வந்துருச்சுனாக்கா வேற அழுகி போயிடும். வடிகிற மாதிரி உள்ள மோட்டு பங்குகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அடியாத பங்கு பள்ளமாக இருந்துச்சு, வேற அழுகி போயிடும். அதனால பார்த்துட்டு தான் தண்ணி வைக்கணும். அப்போ எல்லாம் சேர்த்து உழவுள்ளதான் நடுவோம். அப்போ எல்லாம் ஆனந்தி நமக்கு ரெகுலராக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மாசம் ரெண்டு நடம் மூணு நடம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்து தண்ணி வந்துச்சு. நம்ம நாத்தாங்க நாற்று விட்டு அதை பறித்து ஒரு மாதம் 30 நாள் 35 நாள் சென்று கூட நம்ம நடுவோம். நாற்றுக்கு மருந்தடிச்சு உரம் போட்டு அது வளர்ந்த பிறகு நம்ம வயல்லாம் தண்ணி வச்சு அடித்து ஏறு கட்டி ஓட்டுறவங்க ஏறு கட்டி ஓட்டுவாங்க. ஏறு மாடு இல்லாதவங்க டிராக்டர் வந்த பிறகு டிராக்டர் விட்டு 2 அடி அடித்து ஆள் உள்ள வச்சு விரப்பு போட்டு மட்டமாக மோடு போல இல்லாமல் ஆள் வச்சு கொத்தி நிறைய விடுவாங்க. மட்டமாக எங்கனையும் மோடு போல இல்லாமல் தண்ணி இல்லை. எங்கே தண்ணி கிடந்தாலும் ஒரே இடமா சமமாக கிடக்கிற மாதிரி பரம்பு வச்ச மாதிரி இருக்கும் பங்குவா. சேரு முது முதல் நல்லா நம்ம நாட்டு எருவு சாணி தலைகளை நொச்சியலை அந்த கந்தையெல்லாம் வெட்டி அந்த வேப்பிலையெல்லாம் போடுவாங்க. அப்போ முது முதுன்னு ஊறி போய் குல குலன்னு இருக்கும் தயிர் மாதிரி தண்ணி. பெரியப்பா இருக்கார், வாத்தியார் இறந்துட்டார், அவர் நாக்கில் வச்சு சப்பி வைப்பார் சேரு புளிச்சிருக்கான்னு. அது மாதிரியெல்லாம் இருந்து தான் நாற்று விட்டு நடுவாங்க. இப்போ கிட்ட கால சூழ்நிலைக்கு இப்போ வந்து சம்பள உயர்வெல்லாம் ஏறி போச்சு, மக்களுக்கும் விலைவாசி ஏறி போச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாதனால காலேஜ் நட்டா உழுதுறோம். முதல்ல 2 உழவு உடச்சி போட்டுறோம். வண்டியை விட்டு அடிச்சு டாய்ட் விட்டு உழுது போட்டுட்டு மறுபடியும் ஒரு உழவு அடிச்சுட்டு மேலே வீசி தண்ணி வச்சு விட்டுறோம். இப்போ நம்ம உடனே தண்ணி வைக்கிறது இல்லை. அந்த பில்லெல்லாம் காயறதுனால ஒரு வாரம் ஆகும். மழையால் பெஞ்சா முளைக்கி இல்லைன்னா தண்ணி வச்சு தான் நம்ம முளைக்க வைக்கணும். இப்போ வந்து குறுகிய கால சாகுபடி மாதிரி நம்ம பண்ணுறது. அப்போ எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. அப்போ எல்லாம் கலங்கணக்கில் தான் வெள்ளம் போட்டிருக்காங்க. குளத்து பொறுக்கு சாணி எருவு இந்த மாதிரி ரசாயன உரமெல்லாம் கிடையாது. அப்போ தொழு உரம் இது தான் போட்டாங்க. இப்போ தான் நம்ம போட்டாச்சு யூரியா ஜால் போட்டுங்கிறோம் டிஏபிங்கிறோம் என்னென்னமோ உரங்கள்லாம் வாங்கி வந்து போட்டு எல்லாம் நமக்கு வியாதியை தான் உண்டு பண்ணுது. இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசி தானியம் பூரா எல்லாம் சாப்பாட்டுக்கு விஷம்தான். இருந்தாலும் அது போட்டால் தான் இப்போ மண்ணில் இருக்கிற சத்து இல்லாமல் பயிர் கிளம்புறங்குது. முதலாம் நாட்டு எருவு சாணம் இதுவெல்லாம் போட்டு இணந்து நம்ம ஏக்கருக்கு 5 முட்டை 10 முட்டை தான் அறுத்தாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க. மக்கள் நெருக்கடி அதிகம் இல்லாததுனால பஞ்சம் பசி தெரியலை ஒருத்தருக்கும். இப்போ ஏக்கருக்கு 40 மூட்டை ரசாயன உரம் போட்டு 40 மூட்டை வரையும் விளையுது ஒருத்தருக்கு. இப்போ
இப்போ நமக்கே போன வருஷம் பார்த்தீங்கன்னா மாவுக்கு 15 மூட்டை ரேட்டு வந்திருக்கு. ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டை வரையும் வந்திருக்கு நமக்கு நேரில் போன வருஷம் இதே சம்பாவில் இந்த பங்குலையே. இப்போ அதில் தான் போய் மாதிரி அதே மாதிரி விளையுமே தான் நம்பிக்கையோடு விரச்சிக்கிட்டு இருக்கிறேன். கடவுளை நம்பி தான் இப்போ விரச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிராக்டரில் எருவு அடித்து அங்கங்கே வந்து வயலில் எல்லாம் எருவு போட்டு கொட்டிடுவாங்க. ஒரு நாளைக்கு எல்லாம் மட்டை படித்து விட்டு விட்டுட்டாங்கன்னா அப்புறம் நடவு நடுறப்போ உழுதி ஓடுறதுக்கு கரெக்டாக. பெரியப்பா வீட்டுக்கு 20 நாள் 25 நாள் பாறை வண்டி தான் அனந்தி, டயர் வண்டியெல்லாம் இல்லை. பாறை வண்டி தான் 15 கூட 12 கூட தான் பிடிக்கும். அப்போ எல்லாம் இந்த மாதிரி அண்ணன் கூட எல்லாம் இந்த அண்ணன் கூட நான் வாழ்நாளில் பார்த்ததில் இப்போ தான் பார்க்குறேன். அப்போ எல்லாம் இந்த கூடை மூங்கி கம்பு நொச்சி கம்பு இதில் வெட்டி கூட தான் வெட்டி கூட கட்டி கொடுப்பாங்க. அதில் தான் தூக்கணும். சும்மாடு கட்டிக்கிட்டு வைக்க சும்மாடு பிடிச்சி ஒரு ஆள் வெட்டி விடுவோம். ஒரு ஆள் தூக்கி கொண்டு வண்டியில் கொட்டுறது 4 முட்டை 5 முட்டை தான் சின்ன சின்ன முட்டாக கட்டுவோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஓட்டுவோம் வண்டி. இப்போ ஒரு நாள் பூரா 2 நாளைக்கு என்ன களைச்சி விடணும் எழுவேன். இப்போ அந்த வேலையே இல்லை. சாணியே எங்கே இருக்குன்னு தெரியல. மாடுகளும் அதிகம் வளர்க்குறதில்ல. வளர்க்குற வீட்டுவெல்லாம் வயக்காட்டுக்கு அடிக்க மாட்டேன்ட்டு எல்லாம் விற்றுப்புறாங்க லோடு கணக்கில். இப்போ எல்லாம் தென்னம்பிள்ளை கொள்ளைகளுக்கு அங்கங்கே போயிருந்து சாணி வேணும். இது வந்து என்ன ஒரு மரக்காங்கிறது தானே? எத்தனை ஒரு மரக்காங்கிறது வந்து 3 கிலோ இருக்கு நம்பி. இது 3 கிலோ இருக்கும் இந்த நெல் கரெக்டா. 30 கிலோ 11 மரக்கா இருக்கு. அப்போ கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். 3 2 3/4 கிலோ மரக்காங்கிறது. எங்க தாத்தா காலத்திலிருந்து எங்க காலம் வரையும் இப்படியே நாட்டு எருவில் தான் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் ரசாயன உரமா போயிட்டு சாகுபடி ரசாயன உரம் போட்டால் தான் விளையிறங்குது. வரும் சந்ததிகள் நாட்டு உரத்தையே தயார் பண்ணி செய்தால் நல்லா இருக்கும். வரையெல்லாம் தெளிச்சாச்சு. அடுத்தது மேலே மட்டை கட்ட போகிறோம். மாலை வேறு மழை வேற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் வேகமாக ஓட்டுங்க. மட்டை கட்ட போகிறோம். மாட்டை அடித்து ஓட்டுங்க. ஆமாம் அடித்து ஓட்டியா இப்படிதான் குறுகிய கால விவசாயம் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஆனந்த் சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.